கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது யாத்ராகம புஸ்தகம் 14:20. இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, பிற்பகுதி எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலருக்கோ அது இரவை என்ன பண்ணுச்சுங்களா, வெளிச்சமாக்கிற்று. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகத்தில் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும் பொழுது இஸ்ரவேலர்களை வந்து முன்னாடி அனுப்பிடுறான் பார்வோன். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்களை விட்டுட்டோமே, இவங்களை அடிமையாக வச்சுருந்தோம், இவங்களை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும். வரும்பொழுது பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி பார்க்கும்போது செங்கடல், கடல் இருக்கு முன்னாடி. என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, எதிரி பின்னாடி, முன்னாடி போனால் கடல், கடலை விழுந்து சாகவேணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார், ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். கடல் ரெண்டாக பிளக்குது. ரெண்டாக பிளந்த உடனே மோசே தன்னுடைய கோலை நீட்டுறாரு, கடல் வந்து என்ன பண்ணுது, ரெண்டாக பிளக்குது. பிளந்த உடனே அந்த கடலின் நடுவில் நடந்து போகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம இந்த வேதாகம புஸ்தகத்தில் இந்த காரியத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அப்போ பாருங்கள், இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்குதுங்களா, எகிப்தியருக்கு வந்து அது வந்து மேகமும் அந்தகாரமுமாக இருக்குது. அந்த இரவு நேரம் மேகமாக இருக்குது, அந்தகாரமாக இருக்குது. ஆனால் இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரவு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரவு நேரம் அந்த இருட்டு அந்த 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 அந்தகாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சமாக மாற்றுது, வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோடு கூட தேவன் இருந்தது தான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், அவருடைய வெளிச்சம் நம்ம கூட இருக்கணும். அவருடைய மகா பெரிய தேவன் அவர், அவருடைய உன்னதமான தெய்வத்துடைய வெளிச்சம், அவரே அவர் தான் உலகத்தின் வெளிச்சம், அவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.